ஒவ்வொரு ஆண்டும் கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுவதை விட திருத்தி அமைக்கப்பட்ட பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றச்சாட்டுக்களை தெரிவிப்பதற்கு முன்னதாக உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஒவ்வொரு ஆண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் திட்டத்திற்கு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட நரேந்திர மோடி ஆட்சியில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்